எவ்வளோ வெயிட் இருக்கு, போய் சீக்கிரம் டெலிவரியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு கிளம்பணும். எவ்வளோ வேலை இருக்கு வீட்டில். கா வீட்டில் யார் இருக்கீங்க? சிலிண்டர் எடுத்து வந்திருக்கோம் பாருங்க, காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. என்னப்பா சீக்கிரமாகவே டெலிவரி பண்ண வந்துட்டேன். இந்த 900 ரூபா இருக்கு பாரு, வாங்கிட்டு கிளம்பு. என்னது வாங்கிட்டு கிளம்பா? டெலிவரி சார்ஜ் 50 ரூபா யாரு கொடுப்பா? என்னது டெலிவரி சார்ஜா? பில்லுல 900 ரூபா தானப்பா போட்டிருக்கு, என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். கூட 50 ரூபாலாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல கேஸ் டெலிவரி செய்யறதுக்கு டெலிவரி சார்ஜே கிடையாது, சட்டம் சொல்லுது தெரியுமா உனக்கு? இப்படிதான் பல பேர் தெரியாம காசை கேட்கறாங்க. கேஸுக்கு 900 ரூபா தான், ஆனா டெலிவரி வண்டியில எடுத்துட்டு வந்து மொட்டை மாடி ஏறி கொடுக்குறாங்களே, இதனால 50 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு பல மக்களும் நீங்க கேட்டவொடனே காசு அள்ளி அள்ளி கொடுத்துடுறாங்க. ஆனா உண்மையிலே கேஸுக்கு, அதாவது இந்த சிலிண்டருக்கு சார்ஜ் இருக்கா இல்லையா, டெலிவரி சார்ஜ்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நல்லா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த சிலிண்டரை சப்ளை பண்றவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் MR கிருஷ்ணன் கிட்ட இது சம்பந்தமா கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி உங்க ஆட்கள் சிலிண்டர் டெலிவரி பண்ணும்பொழுது டெலிவரி சார்ஜ்னு ஒன்னு கேட்டு வாங்குறாங்களே, சில இடத்துல டெலிவரி சார்ஜ் கொடுக்கலங்கிறதுக்காக சண்டைலாம் நடந்திருக்கேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, டெலிவரி சார்ஜ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதுல பில்லு கொடுக்குறாங்களே, பில்லுல என்ன அமௌண்ட் சொல்லப்படுதோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க கொடுக்கணும், டெலிவரி சார்ஜ்ன்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏதோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் வண்டியை வச்சு சிலிண்டர் எடுத்துட்டு வந்து டெவலப், அதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் பரிதாபத்துல 20 ரூபா 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் நாளடைவுல கண்டிப்பா சிலிண்டர் வந்து கொடுத்தாங்கன்னா டெலிவரி சார்ஜ்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படியே மக்கள் மத்தியில பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கூடுதலா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க வீட்டுல சிலிண்டர் எடுத்து வந்து வச்சுட்டாங்க, வச்சதுக்கு அப்புறம் டெலிவரி சார்ஜை கொடுத்தாதான் நாளைக்கு சிலிண்டர் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை யாராச்சும் கம்பல் பண்ணாங்கன்னா உடனடியாக இதுக்காக நீங்க வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. வழக்கு யார் மேல தொடர்றது, எப்படி தொடர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு டெலிவரி வந்து கொடுக்குறாங்களா, ஏதோ ஒரு ஏஜென்சி மூலியமா தான் இந்த சிலிண்டர்லாம் வந்து நமக்கு டெலிவரி ஆக்கப்படுது. அப்போ அந்த ஏஜென்சிக்கு எதிராக நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். எந்த நீதிமன்றம்? இதை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு சட்டத்தின்படி கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒரு நீதிமன்றத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள் தொடர்பானது, ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குறோம், அந்த ஒரு பொருளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி, குவாலிட்டியா இல்லை குவான்டிட்டியா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த கன்சியூமர் கோர்ட்டில் போய் நம்ம வழக்கு தொடர்ந்து அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருந்து ரெமிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது இவங்க வந்து என்ன ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க, கொடுத்த பொருள் சரியே இல்லை, இல்லை இந்த மாதிரி சிலிண்டர் சப்ளை பண்ணுறவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டு டெலிவரி சார்ஜ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அவங்க மேலே புகார் தொடர்ந்து அவங்கள நீங்கள் சிறைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது, அதே நேரம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களால் அபராதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க மேலே போய் வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணன் ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்க பில்லுல என்ன போடப்பட்டிருக்கோ, நல்லா கவனிங்க, பில்லுல என்ன போடப்பட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், மீறி கூடுதலா கேட்கறாங்க உங்களை கட்டாயப்படுத்துறாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நானும் பார்க்கதான் செஞ்சேன், எனக்கும் சட்டெல்லாம் தெரியும், அதனால என்ன ஏமாத்த முடியாது, ஒழுங்கா இந்த 900 ரூபா வாங்கிட்டு ஓடி போயிரு. கொடுங்க கொடுங்க, இந்தாங்க உங்க சிலிண்டர், பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னும் வர வர பொதுமக்கள்லாம் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களுக்குலாம் சட்டத்தை யார் சொல்லி கொடுத்துருப்பா?